ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்கானை வீழ்த்த இந்திய அணியில் ஒரு சில முக்கிய மாற்றங்களை ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு. ஸோ இந்திய விசஸ் ஆப்கான் மேட்சில் இந்தியனுடைய பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது, இந்தியனுடைய பிளேயிங் லெவலில் என்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்கிற இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட்ல லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய விசஸ் ஆப்கான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான சூப்பர் 8 மேட்ச் நாளைக்கு இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு வெஸ்ட்இண்டீஸ்ல அமைஞ்சிருக்க விவியன் ரிச்சர்ட் மைதானத்தில் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல இந்தியா கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்திய அணியில் ஒரு சில முக்கிய மாற்றங்கள் பண்ண போறாங்க. அந்த வகையில் எதிரணியில நிறைய லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் இருக்கிறதுனால ஜடேஜாவை டிராப் பண்ணிட்டு சிராஜ் அந்த இடத்துல இறக்குற ஐடியாவில் ரோஹித் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் எதிரணியில இடதுகை ஃபாஸ்ட் பவுலர்கள் அதிகமாக இருக்கிறதுனால எஸ்எச்சி ஜெய்ஸ்வால சிவம் துவேக்கு பதிலாக அணிக்குள்ள கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஜெய்ஸ்வால் அணிக்குள்ள வந்தால் விராட் கோலி வழக்கம் போல மூன்றாண்டு நாடுல பேட்டிங் விளையாடையும் ரோஹித்தும் எஸ்எச்சி ஜெய்ஸ்வாலும் தொடக்க ஆட்டக்காரராக இந்த மேட்ச்ல விளையாட வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. முக்கிய மாற்றங்கள் பண்ணி இந்தியுடைய பிளேயிங் கம்பெனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனா ரோஹித் சர்மா எஸ்எச்சி ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்ல விளையாட வாய்ப்பு இருக்கு. மூன்றாண்டு நாடுல தான் விராட் கோலி விளையாடுவாங்க, அடுத்த நாடுல ரிஷப் பந்த் விளையாடுவாங்க, அடுத்த நாடுல சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க, அடுத்த நாடுல எஸ்எச்சி ஜெய்ஸ்வால் அணிக்குள்ள இருந்தால் சிவம் துபே விளையாட மாட்டாங்க, ஸோ ஹர்திக் பாண்டே தான் விளையாடுவாங்க. அதே போல குல்தீப் யாதவ் சிராஜ் அணிக்குள்ள இருந்தால் ஜடேஜாக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, ஸோ அவருக்கு பதில அக்ஷர் பட்டேல் தான் மெயின் ஸ்பின் போலராக இருப்பாங்க. ஸோ பியூர் ஸ்பின் போலராக குல்தீப் யாதவ் அணிக்குள்ளே இருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல பும்பும் பும்ரா, ஹர்தீப் சிங், முகமது சிராஜ் விளையாடுவாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவல் ஆப்கானுக்கு எதிராக பார்க்கப்படுது. இந்த பிளேயிங் லெவலில் ஜடேஜாக்கு பதில சிராஜ், அப்படி இல்லைன்னா குல்தீப்புக்கு பதில சிராஜ், அதே போல் எச்எச்சி ஜெய்ஸ்வால ஓப்பனிங் வீரராக களமிறக்கணும்னா சிவம் துபேவை கலட்டி விடணும், விராட் கோலி இடத்த மாற்றி அமைக்கணும். ஸோ இந்த மாற்றங்கள் பண்ண இந்திய அணியை நாளைக்கு ரோஹித் சர்மா தேர்வு பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ரோஹித் சர்மா ஆப்கானுக்கு எதிரான போட்டிக்கு பிறகு இந்திய அணி பந்துவீச்சு பேட்டிங்கில் அடுத்த மேட்சில் என்ன மாற்றங்கள் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதனால் இந்த ரெண்டு முக்கிய மாற்றமும் இந்திய அணி தரப்பிலிருந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்திய அணியை பொறுத்தவரை இந்த மேட்சில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டாஸை வெற்றி பெற்று பந்து வீசி ஒரு நல்ல டார்கெட்டுக்குள்ளே ஆப்கானை சுட்டினா இந்திய அணி ஈஸியாக ஜெயிக்கலாம். ஒருவேளை முதல்ல பேட்டிங் விளாண்டா கண்டிப்பாக 180-200 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்து வீசணும், அப்போ தான் ஆப்கான் அணியை இந்திய அணியில் வீழ்த்த முடியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்திய விசஸ் ஆப்கான் இவங்க ரெண்டு பேருக்கு சூப்பர் 8 மேட்ச்ல இந்திய அணி வெற்றி பெறுமா, இந்தியனுடைய பிளேயிங் லெவல் இந்த மேட்ச்ல எப்படி இருக்க வேண்டும், இந்திய அணியில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும், இந்திய அணி இந்த சூப்பர் 8ல வெற்றி பெற்று அரையிறுதி போய் இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற கருத்து கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இந்த எப்படி தெரிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.